தலித் மக்களை இழிவுபடுத்திய காயத்ரி ரகுராம். பண மதிப்பிழப்பு, நிலையற்ற அரசாங்கம், ஜிஎஸ்டி, இப்படி பல பிரச்சனைகள்லேருந்து பிக்பாஸ் நிகழ்ச்சி மக்களை திசை திருப்பி வருது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகைகள் குற்றம் சாட்டி வராங்க. இந்த நிலையில நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்குற பிக்பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய கோரியும், கமல்ஹாசன் உள்ளிட்ட சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய கோரியும் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதை குறித்து பத்திரிகையாளர்கள் நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்குற பிக்பாஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தடை செய்ய கோரிக்கை வச்சு சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் இப்போ இன்னொரு புதிய புகார் மனு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. நடிகை காயத்ரி ரகுராம் மீது இப்போ புகார் மனுவில் பரபரப்பு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு. தனியார் தொலைக்காட்சி ஒன்றத்தில் நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்குற பிக்பாஸ் அப்படின்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருது. அந்த நிகழ்ச்சி பெரிய சர்ச்சைக்குள்ளாகி வந்துட்டுருக்கு. இந்திய கலாச்சாரத்துக்கு எதிராக இருப்பதாகவும், அந்த நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் அப்படின்னும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற நடிகர் கமல்ஹாசன் மற்றும் 14 நடிகர் நடிகைகள் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும் கோரிக்கை வச்சு இந்து மக்கள் கட்சி சார்பில் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் புகார் மனு ஒன்று கொடுக்கப்பட்டது. இதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் நடிகர் கமல்ஹாசன் பரபரப்பு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. தன் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் சட்டமும் நீதியும் தன்னை காப்பாற்றும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில நேற்று தமிழ் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு புதிய புகார் மனு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. பிக்பாஸ் நிகழ்ச்சியில நடிகை காயத்ரி ரகுராம் தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்துற வகையில பேசியிருக்காரு அப்படின்னும், அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும் அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.